வணக்கம். இன்றைக்கு கைரேகை சாஸ்திரத்துல முழுசா முடிச்சிருவோம். கடைசி அத்தியாயத்துக்கு வந்தாச்சு. இந்த கை விரல் நகங்களோட அமைப்பை சொல்லி இந்த கைரேகை சாஸ்திரத்துக்கு முடிச்சு வைக்கிறேன். இன்னையோட முதல்ல இந்த நகங்களோட அமைப்பு எடுத்துக்கோங்க. இந்த கை நகங்களோட அமைப்பு சொல்றேன். இந்த கை நகங்கள் எப்படி எந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்ட்டு, ஒரு வெண்மையா பல பலன்னு இருந்துச்சுன்னா, ஒரு நகங்கள் கை நகம் வெண்மையாகவும் பல பலன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க. ஆன்மீக துறையில பக்தி துறையில ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க. வெண்மை கொஞ்சம் குறைஞ்சு பளபளப்பா இருந்துச்சுன்னா இந்த ஆராய்ச்சி துறை, இந்த மதிநுட்பம், இந்த ஆய்வு நிலைகள், புத்தி கூர்மை, அந்த மாதிரி செயல்படுவாங்க. அது தவிர்த்து மஞ்சள் நிறமா இருந்துச்சுன்னா நகம் ரத்தத்தில் ஏதோ கிருமிகள் கூறுபாடு இருக்குன்னு அர்த்தம். இது மரணத்துக்கே கூட கொண்டு போகலாம். குறிப்பாக சொன்ன மேலோட்டமா மஞ்சள் காமால் நோய் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அது மரணத்தில் கூட கொண்டு சேர்க்கலாம். உடனே மெடிக்கல் செக்அப்புக்கு போகும். அப்படி இல்லாமல் லேசான கருப்பாகவோ அல்லது லேசாக நீளமாகவோ நகை மாறி இருந்துச்சுன்னா, அல்லது அந்த நகத்தில் ஒரு நீலக்கோடு இல்லைன்னா ஒரு கருமையான கோடு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நேராக நகத்தில் ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒழுங்காக போய் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும். இல்லை அப்போ என்ஜியோகிராம்லேருந்து பைபாஸ் வரைக்கும் செய்ய வச்சிடும். இல்லை விசுக்குன்னு தூக்கினா தூக்கிடும். செக் பண்ணாமே இருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னு தூக்கிட்டு போயிடும் பட்டுமே. ஆக நகம் லேசாக கருமையாக இருந்தாலோ அல்லது கருப்பு கோடு இருந்தாலோ நகத்தில் ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் அப்படி ரொம்ப செவப்பாக இருந்துச்சுன்னா நகம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ஒரு கோபதாபமான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இந்த நகம் இந்த உமி கலரில் இருந்துச்சுன்னா, அதாவது நெல் உமி இருக்கு இல்லையா, அரிசி மூடி இருக்க உமி நெல், அந்த உமி கலரில் இருந்துச்சுன்னா ஆண்மை குறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஒம்பது அலின்னு சொல்லுவாங்க. அந்த நகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதையும் தவிர்த்து இப்போ சோப்பு புள்ளிகளாக இருந்துச்சுன்னா நகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அடையாளம். அப்படி இல்லாமல் வெள்ளை புள்ளிகள் தோன்றி இருந்துச்சுன்னா பிரச்சனைலாம் ஓஞ்சி இப்போ தான் அமைதியாக இருக்காங்க, கொஞ்சம் ஏதோ நிம்மதியாக இருக்கிறாங்க, ரிலாக்ஸான இருக்கும். அப்படி இல்லாமல் நகம் நடுவில் கொஞ்சம் ஒவ்வொன மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த குடல் தொல்லை வரப்போகுதுன்னு இருக்கும். குடல் வீக்கம், குடல் தொல்லை வரப்போகுதுன்னு இருக்கும். அப்படி இல்லாமல் மேடு பள்ள மாதிரி இருந்துச்சுன்னா நகத்தில் வாயு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். கேஸ் ட்ரபுள், வாயு பிரச்சனை வயிற்றில் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதையும் தவிர்த்து இந்த நகத்தில் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். ஒரு அரைநிலா காணிலா மாதிரி இருக்கும். ஒரு காணிலா மாதிரி கீழே வெள்ளையாக இருக்கும், வெண்மைத்தன்மையோடு இருக்கும், பிறை நிலவு மாதிரி இருக்கும். அது வந்து அப்படிதான் இருக்கணும், ஒரு கா வாசியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் பெருசாக ஆறரை வாசிக்கு இருந்துச்சுன்னா அந்த வெண்மை நிறம் பிளட் ப்ரெஷரில் இருக்காங்கன்னு அர்த்தம், ரத்த கொதிப்புக்கு ஆளாயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அறவே இல்லாமல் இருக்கு, மொட்டையாக இருக்கு, அந்த வெண்மையே இல்லை, அந்த நிலவு தோற்ற மாதிரி வெண்மையே இல்லை நகத்தில் அப்படின்னா லோ ப்ரெஷர்னு அர்த்தம், ரத்த அழுத்தம் குறவாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஒரு காவாசியில் அப்படி சின்னதாக அப்படி காவாசியில் இருக்குன்னா நார்மல் ப்ரெஷரில் இருக்காங்கன்னு இருக்கும். கை நகத்தை பார்த்து சொல்லிடலாம், இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா இல்லை லோ ப்ரெஷரா, ஹைய ப்ரெஷரா லோ ப்ரெஷரா, இல்லை நார்மல் ப்ரெஷரான்ட்டு அதை பார்த்தே சொல்லிடலாம். அப்படி இல்லாமல் இந்த நகம் வந்து ஒரு லைட்டான அந்த ஆரஞ்சு கலரில் அப்படி இருக்கிறது ஆரோக்கியமான அமைப்புன்னு இருக்கும். இதெல்லாம் நகத்தோட நிறத்தை வச்சு தெரிஞ்சுக்கிற செய்திகள் சொன்னேன். இப்போ நகத்தோட வடிவமைப்பை வச்சு அது எத்தகைய குண நலன்களை காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நகம்
சின்னதாகவும் நீளமாகவும் இருந்துச்சுனாக்கா ரொம்ப சாதுவானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க, பழக்கத்துக்கு இனிமையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்துச்சு விளங்குதா, யாராலையும் அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த தொண்டை பாதிப்பு, இந்த நுரையீரல் பாதிப்புலாம் தாக்கும். கொஞ்சம் உடல் பலகீனமானவங்க தான் இவங்க. அப்படி இல்லாமல் நகம் கொஞ்சம் அகன்றும் நீட்டமாகவும் இருந்துச்சுனாக்கா நல்ல உடல் வலிமை உள்ளவங்க, மன வலிமை உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒரு தலைமைத்துவம் தாங்கக்கூடிய பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க, பிறருக்கு உதவுற அந்த நற்குணங்கள் எல்லாமே இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு பாதாம் பருப்பு போல் இருந்துச்சுன்னா நகம், நகத்தோட வடிவமைப்பு அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களும் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அந்த நல்ல திறமையாக சிந்திச்சு செயல்படுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்களை கட்டுப்படுத்த முயல்வாங்க, அவங்க பேச்சு கேட்கணும்ட்டு கேட்கறனா கோபம் வந்துடும் அவங்களுக்கு, கொஞ்சம் சுயநலவாதியாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் சிலருக்கு நகம் பார்த்தீங்கன்னா அந்தட்ட சதுர வடிவமாக இருக்கும், ஒரு பாய் எழுத்து மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க எதுவாக இருந்தாலும் நீதி நியாயம் ஒழுங்கு சட்டம்னு அந்த மாதிரி பேசுகிறவங்களாக இருப்பாங்க, சட்டத்தை கட்டுப்பட்டு வாழ்கிறவங்களாக இருப்பாங்க. எதுவாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒழுங்கை கடைபிடிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஓகே, அதுலேயும் இந்த கட்ட விரல் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி சதுர வடிவமாக இருக்குன்னா அந்த நகம் அமைப்பு சதுரமாக இருக்குது அப்படின்னாலே அவங்கள நீதிமான் அப்படின்னு எல்லோரும் சொல்லக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சு வந்துடும். நகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாமல் அந்த நகம் சதுரமாக இல்லாமல் அப்படி முக்கோண வடிவத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி, இந்த கை கால் பிடிப்பு, இந்த வாயு பிடிப்புன்னா சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நோய்கள் தாக்கும். அப்போ பார்த்து அதுக்கெல்லாம் மருத்துவம் தேடிக்கணும். அப்படி இல்லாமல் முத்துச்சிப்பி மாதிரி அந்த நகை வடிவம் இருந்துச்சுனாக்கா முக்கோணம் தான், அதுவும் முக்கோணம் தான், பட் கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் முக்கோணத்துக்கும் முத்துச்சிப்பி வடிவத்துக்கும். ஒரு முத்துச்சிப்பி வடிவம் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நகை அமைப்பு அவங்க உடல் பலகீனமாக இருப்பாங்க, ரொம்ப சுருக்காக நோய் தாக்கத்துக்கு ஆட்பட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் நகம் கட்டையாக இருந்துச்சுன்னா, இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நகம் கட்டையாக கட்ட கட்டையாக இருந்துச்சுன்னா, பொதுவாக நகம் கட்டையாக இருக்குனாலே விரலும் கட்டையாக தான் இருக்கும் அப்படின்றத அது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உள்ளவங்க வாய் ஓயாமல் பேசுவாங்க, ஒன்றா நம்புற விதண்டாவாதம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஓகே, பக்கவாதம் குரல் இது, விதண்டாவாதம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஸோ ஆனால் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, இவங்ககிட்ட அடங்க மாட்டாங்க, தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தெல்லாம் மூக்க நுழைப்பாங்க, அப்புறம் வாங்கி கட்டிக்குவாங்க, இருந்தாலும் சுறுசுறுன்னு இருக்காது, திரும்ப திரும்ப அந்த வேலையை தான் செய்வாங்க. ஆனால் நடைமுறை உண்மையை தெரிஞ்சு பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் நடக்க முயற்சி பண்ணுவாங்க, திட்டம் போட்டு அடுத்தவங்களுக்கு ரொம்ப சாதகமாக அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசி அவங்களை நம்ப வச்சு இவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. அதனால் இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கனாலே இவங்க நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. இப்போ நம்ம சொல்லும்போது எல்லாத்தையும் எடுத்துக்காங்க, எந்த விஷயமா இருந்தாலும் விதினா விதி விலக்கு இருக்கும். இப்போ நான் சொல்கிறது 80-90% பொருந்தும், ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் விதிவிலக்கானவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு விதிவிலக்கானவங்களை வச்சுட்டு விதியோடு ஒப்பிட்டுறாதீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது 151 பேர் இருக்கிறத வச்சு ஒரு விதியாக்கி அப்படி தான் பேசுகிறப்ப எலெக்ஷனில் 151 ஓட்டில் ஜெயிச்சானாக்கா முடிச்சவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறோம், 49 ஓட்டு வாங்கியிருந்தாலும் அவன் தோத்துட்டான்னு இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ விதினா விதி விலக்குன்னு இருக்கும். இப்போ நான் சொல்லும்போது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துட்டு பட்டுன்னு அப்படி முடிவு பண்ணக்கூடாது, விதி விலக்கானவங்களும் இருக்கலாம். ஆனால் நான் இப்படி சொல்லும்போது நல்லது சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்ப்பீங்க. எதா எதிர்மாராக சொன்னால் முகம் வாடுற மாதிரிலாம் இருக்கும், அது ஒரு பக்கம். ஏன்னா இது வந்து ஆய்வு கண்ணோட்டம், வாழ்வியல் ரகசியங்கள் சொல்லும்போது இதில் விருப்ப வெறுப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு பேச முடியாது, மனசை ஓரமாக கழட்டி வச்சுட்டு தான் உள்ளது உள்ளபடி பேசுகிறதா இருக்கும். இல்லைன்னா ஜோதிட சாஸ்திரத்தை பேச முடியாது, மனசை கழட்டி வச்சுட்டு தான் பேசணும், அறிவோடு தான் பேசணும். இந்த அறிவுக்கு எல்லாம் தெரியும், மனசுக்கு தெரியாது, அதனால தான் மனசை கழட்டி வச்சுட்டு தான் பேசணும் இது. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கும். இப்போ நான் சொல்கிறது இப்போ நகம் கட்டையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன், இது 100%க்கு 80% பொருந்தும். கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம்
திரை மறைவுல இருந்து அவங்க செயல்பாடை கவனிச்சிங்கன்னா இந்த உண்மை வெளிப்பட்டுரும், நேரடியா தெரியாது. நல்ல நடிகராக இருப்பாங்க, இதே தன் காரியம் சாதிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யற மாதிரி நம்மகிட்ட இருந்தே அவங்க காரியத்தை தான் சாதிச்சுக்குவாங்க. இவர்கள் மொத்தத்தில் நம்பகரமானவர்கள் அல்ல, பெரும்பாலோர்கிட்ட ஒழுக்கக்கேடும் இருக்கும். இந்த மாதிரி நகம் உள்ளவங்க கிட்ட ஒழுக்கக்கேடாகவும் நடந்துக்குவாங்க. பெண்கள் இந்த மாதிரி உள்ள ஆண்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக பழகணும், ஏமாந்துருவாங்க, சாதாரணமாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆக குறிப்பாக பெண் பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி நகம் உள்ள ஆண்கள்கிட்ட பழகும்போது. பெரும்பாலும் இத்தகைய தன்மை கொண்ட ஆண்கள் கொஞ்சம் ஒழுக்கக்கேடானவங்களாக இருப்பாங்க. சரி, இது நகம் கட்டையாக இருக்கிறது இந்த மாதிரி குணத்தை காட்டும். இது தவிர்த்து சிலருக்கு நகத்தை பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அந்த உள் பக்கம் கீழே உள் வாங்கி இருக்கும், இது இப்படி இப்படி செதுக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்கு உள் பக்கமாக இருக்கும். இது அந்த நகம் தொடங்குற இடம் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இங்கே முன்னுக்கு பார்க்குறீங்கன்னாக்கா இந்த உள் பக்கம் இது வந்து உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குனாலே இந்த அடிக்கடி கைகள் வியர்க்கும், கை கால்கள் வியர்க்கும், இந்த உள்ளங்கையெல்லாம் வியர்க்கும், அந்த முடி நரைமுடி இளமையிலே நரைமுடி தோணும். ஓகே, அந்த இந்த மாதாந்திர சுழற்சி ஒழுங்காக இருக்காது, முன்ன பின்னு அது கோளாறு பண்ணும். இதெல்லாம் பெண்களுக்குள்ள அறிகுறிகள். அப்படி இல்லாமல் நகம் முன்னுக்கு அப்படி உள் பக்கமாக வந்துருந்துச்சுனாக்கா நேராக இருக்கிறது முன்பகுதியில், அதாவது அந்த சதையோடு ஒட்டி இருக்கிற நகம் அளவுக்கு தான் கணக்கு பண்ணும். அந்த சதை விட்டு வெளியில் வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம வெட்டி போடுற நகத்தை கணக்கில் எடுக்கக்கூடாது, ஏன்னா அது பல மாதிரி வளர்ந்துருக்கு. சிலர் நகத்தை நீட்டாக வளர்த்துருக்குலாம் பார்த்துருப்பீங்க, அதை முறுக்கிக்கிட்டு திருப்பிக்கிட்டுலாம் இருக்கும், ஆனால் அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. சதையோடு ஒட்டி இருக்க அந்த நகை அளவு வச்சுக்கிட்டு தான் இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசுறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் அப்போ அந்த முன்னுக்கு வளைஞ்சிருந்துச்சா உள் பக்கமாக இருந்துச்சுனாக்கா அவங்க ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க, விசுக்குன்னு கோபம் வரும். ரெண்டாவது சரியான தற்கூரியாக இருப்பாங்க, தன் காரியத்தை சாதிக்கிறல. அப்படி ஏதாச்சும் சாதிக்க முடியல, அவங்களுக்கு பாதகமாக ஏதாவது நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வஞ்சம் வச்சுருந்தா ஆணிவேர் அறுத்து விட்டு போயிடுவாங்க. அவங்க கொஞ்சம் ஆபத்தான பேர் வழிகள் தான் இந்த மாதிரி உள்ளவங்க, அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஓகே, புரியுற மாதிரி பேசுகிறேன்னா. இது தவிர்த்து கடைசியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நகம் வந்து நல்லா இருக்கும். சிலருக்கு நகம் கையில் சொத்தை உளுந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தால் முடிஞ்சாக்க மருத்துவத்தில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த நகத்தை பிடுங்கிட்டு அப்புறம் அடுத்து வர்ற நகத்தை ஒழுங்காக முறையாக பாதுகாத்துக்கணும். அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கு, வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கையும் சரி காலும் சரி. ரொம்ப பேர்த்துக்கு கால் நகங்கள் பாருங்க, ரொம்ப இந்த பேச்சு வழக்கு சொன்னால் நகை சொத்தையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே வாழ்க்கையில் இடர்பாடுகள், ஒரு தரித்திரம் முடிச்சத்தனமாக இருக்கும், ஒரு மலர்ச்சி இருக்காது வாழ்க்கையில். ஆனால் நகத்தை சரியாக கவனிச்சுக்கணும், ஒழுங்காக பார்த்துக்கணும். ஆக இந்த கை நகத்தை வச்சே வாழ்க்கை ரகசியங்கள் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நம்மளால். சரி, இவ்வளோ தான் இந்த ரேக சாஸ்திரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படைகள். ஆக எல்லாத்தையும் சொன்னேன், அநேகமாக இது 24வது பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 24 பாடத்தில் இதை முடிக்கிறேன். இதையும் தாண்டி அந்த சொன்னால் சில ஆய்வாளர்கள் கையை 7 வகை கைகளாக அப்படி பிரிச்செல்லாம் சொல்கிறலாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இதுதான் அடிப்படையானது, முக்கியமானது அந்த ரேகை அமைப்பு தான். இப்போ இதெல்லாம் சொன்னது ஒரு முழுமைப்படுத்துறதுக்காக சொன்னேன், போகிற போக்கில் சும்மா கை நாங்களை பார்த்து அவங்களோட குணங்களையும் லைட்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி உள்ளதுக்காக சொன்னேன். இப்போ உடம்புக்கு உடம்புல மச்சங்கள் இருந்தால் என்ன செய்யும் தொடக்க நாளில் பேசியிருப்பேன், அந்த மாதிரி இது. இதுதான் இதோட அடிப்படை. அப்படி இதோட இந்த பாடத்தை முடிக்கிறேன், கைரேக சாஸ்திரத்தை என்னையோட முடிக்கிறேன். நீங்கள் எதாவது கேள்வியை கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்கும் கமெண்ட்ல போட்டிங்கன்னா, இல்லாட்டினா இல்லை. அடுத்து நான் என்ன பேசலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல கொடுங்க, அது சம்மந்தமாக நான் பேச முயற்சி பண்ணுறேன். உங்ககிட்டருந்து ஒரு கமெண்ட் வரல சும்மா பார்த்துட்டு அப்படி இதுன்றீங்கன்னா நான் அடுத்த வீடியோ எப்போ போட போகிறேன்னு எனக்கே தெரியல. உங்ககிட்டருந்து ஆரோக்கியமான கமெண்ட் வந்துச்சுனாக்கா அடுத்த வீடியோவை எவ்வளோ விரைவாக போட முடியுமோ அவ்வளோ விரைவாக போடுவேன். இந்த பாடத்தை என்னையோட முடிக்கிறேன். அடுத்து எதை பற்றி பேசுறது அப்படின்னு நானும் 0 மைண்டட்ல இருக்கேன். நீங்கள் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு அங்கே சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம்.
ஓகே இன்னைக்கு இந்த அளவு நிறுத்துறேன் சென்று வென்றுவார்கள்.